Hi friends, nothing to say. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா மதுவும் மனிதனும். மது அருந்துறதுனால நம்ம உடம்புல முதல்ல பாதிக்கப்படுறது கல்லீரல் தான். அப்படிப்பட்ட கல்லீரலை பத்தி முதல்ல பார்க்கலாம் வாங்க. நம்ம கல்லீரல் வந்து நம்ம உடம்புல வயிற்று பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. ரைட் சைடு விலா எலும்புக்கு உட்பகுதியில இருக்கு. இது வந்து 2 கிலோல இருந்து 2.5 கிலோ வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கல்லீரல் வந்து நம்ம உடம்புல 400க்கும் மேற்பட்ட வளர்ச்சியை மாற்றத்தில் ஈடுபடுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நேராக குடல் பகுதிக்கு போய் குடல்லேருந்து உறிஞ்சி நேராக கல்லீரலுக்கு தான் போகுது. அந்த குடலில் உறிஞ்சப்பட்ட சத்துக்களில் கார்போஹைட்ரேட், வைட்டமின், தாது பொருட்கள், புரதம் எல்லா சத்துக்களையும் தனித்தனியாக பிரித்து இரத்த நாளங்கள் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற மற்ற உறுப்புகளுக்கு செலுத்துகிற முக்கியமான வேலையை செய்து கல்லீரல். எப்பயாவது ஒருவர் மது அருந்துனாங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் கெட்டு விடாது. அதுவே ஒருவர் வந்து தொடர்ந்து மது அருந்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுவே விஷமாக மாறி முதல்ல கல்லீரல், கணையம், இறைப்பை, குடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பாதிக்கப்படும். தினமும் ஒருவர் வந்து 100ல இருந்து 150 மில்லிலிட்டர் அளவில் மது அருந்தினாலே அவங்களுக்கு கல்லீரல் கெட்டுரும். அது வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்ட உடனே தெரியாது, 70% பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அது தெரியும். அப்படி கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகபட்சம் 10 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதுக்கு மேலே பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு 20 வயசில் ஒருத்தவங்க மது அருந்த ஆரம்பிக்கிறாங்கன்னா 40 வயசில் கல்லீரல் கெட்டுரும். அதுக்கு மேலே 4 to 5 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு இந்த அரசுக்கு தெரிஞ்சோ ஏன் இந்த மதுவை விற்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த புலி விவரத்தை பார்த்துட்டு வாங்க. 2014-15 ஆண்டில் சுங்கவரி மற்றும் மதிப்பு கூட்டுவரி உள்ளடக்கிய டாஸ்மாக் மூலம் 24,164,95,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2015-16 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் 25,845,58,00,000 ரூபாயும் 2016-17 ஆண்டில் 26,995,25,00,000 ரூபாயும் 2017-18 நிதியாண்டில் 26,797,96,00,000 ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. 2018-19 நிதியாண்டில் மட்டும் டாஸ்மாக் மூலம் அரசுக்கு கிடைத்த வருவாய் 31,157,83,00,000 ரூபாய் என புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. இவ்வளவு வருவாய் வருதுன்னு அரசும் டாஸ்மாக் நடத்துறாங்க. சரி, மதுவிலக்கு அமல்படுத்தி முழுசா எல்லா டாஸ்மாக்கையும் மூடிட்டாங்கன்னு வச்சுப்போம், என்ன ஆகும் நினைச்சிருக்கீங்களா? இவங்கெல்லாம் தெரிஞ்சிருவாங்களான்னு வாய்ப்பில்ல ராஜா. ஏன்னா இதை பாருங்க, கோவை மாவட்டம் சூலூரில் மது கிடைக்காததால் சானிடைசரை குடித்ததாக கூறப்படுபவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெர்னாடு என்ற அந்த நபர் திருப்பூரில் சிலிண்டர் சப்ளை செய்யும் வேலை செய்து வந்துள்ளார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறப்படும் நிலையில் ஊரடங்கால் மது கிடைக்காமல் வீட்டில் முடங்கி இருந்திருக்கிறார். கைகளை சுத்தம் செய்வதற்காக அவர் பணிபுரியும் நிறுவனத்தில் வழங்கப்பட்ட சானிடைசரில் ஆல்கஹால் கலந்திருப்பதாக எண்ணிய அவர் கடந்த 2 நாட்களாக அதில் தண்ணீரை கலந்து குடித்து வந்ததாக கூறப்படுகிறது. வயிற்று வலியால் துடித்த அவரை கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பெர்னாட் உயிரிழந்துள்ளார். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் சானிடைசர் குடித்ததில் உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ள நிலையில் தொடர்ந்து அப்பகுதி குடிமகன்கள் சிலர் போதைக்காக சானிடைசரை குடிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பிரகாசம் மாவட்டத்தில் மதுக்கடைகள் பூட்டப்பட்டிருப்பதாலும் அதை மீறி கிடைக்கும் மது வகைகளின் விலை பல மடங்கு அதிகமாக இருப்பதாலும் சானிடைசரை ஏராளமானோர் போதைக்காக குடித்துள்ளனர். அவ்வாறு சானிடைசரை போதைக்கு குடித்த 15 பேர் உடல்நலம் பாதித்து அண்மையில் பலியாகினர். இந்நிலையில் மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததால் பலி எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பொது இடங்களில் போதைக்காக சானிடைசரில் தண்ணீரை கலந்து குடிமகன்கள் சிலர் குடிக்கும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த மாதிரி கொரோனா ஊரடங்களையும் மது இல்லாம இருக்க முடியாம சானிடைசரில் ஆல்கஹால் இருக்குன்னு அதை குடித்து செத்து போகிற முட்டாள் குடிமகன்கள், இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறது? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டு சே பட் திங்க் அபவுட் இட்.